சென்னை விமான நிலையத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழக அரசு ராஜினாமா கமல் சொல்லியிருக்காரு சார், இப்போ அது நான் வரவேற்கிறேன் சார். பாஜக ஆட்சியில் இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நான் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை சார். திமுக அறிவிப்பு எதிரும் எதிர்பார்க்கலாமா சார்? ஏன்னா அதிமுக நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு எம்பி இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இல்ல இன்னைக்கு மதியானம் தெளிவா உங்கள்கிட்ட சொன்னேன், மதியானம் பிரஸ் மீட்ல வந்து செயற்குழு முடிஞ்சு தெளிவா சொல்லியிருக்கேன். அதிமுக கூட ராஜினாமா செய்வதற்கு எம்பிக்களாக இருந்தாலும் எம்எல்ஏக்களாக இருந்தாலும் முன்வரும் என்று சொன்னால் அடுத்த வினாடியே திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறோம். உங்க விளம்பரத்துக்காக உங்க மீடியாக்கள் வந்து நீ பரபரப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த செய்தியெல்லாம் வந்து பெருசுப்படுத்தி பேசுறதுக்கு தயாராக இல்ல. என்ன அழுத்தம் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க பிஜேபி மோடி வந்து இதுக்கு வந்து மசியப்படுறதில்லை. கர்நாடக தேர்தல் ஒருவேளை கர்நாடக தேர்தல் முடிவடைந்தால் அதுவும் ராஜா எச் ராஜாவே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு, கர்நாடகத்தில் அவங்க வெற்றி பெற்றால் நிச்சயமாக கிடைக்கும்னு. ஆக இதிலிருந்து அவங்களுடைய உள்நோக்கம் அவங்களுடைய எண்ணங்கள் தெரியுது. சார், மீண்டும் பிரதமரை சந்திக்க கோரிக்கை விடுக்கிறீங்களா சார்? பிரதமரை வந்து சந்திப்பதற்கு இனிமேல் முயற்சி செய்வது வேஸ்ட். அதனால தான் கருப்பு குடியோடு அவரை சந்திப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்ததை நேரலையில் பார்த்தோம். இதுகுறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.